எது வேணாலும் ஜீபயாப்ல இருக்கு. ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க, இலவசமா பாருங்க, எப்ப வேணாலும் எங்க வேணாலும். தனாலி சார், பிட்டியோட கிளம்பிட்டீங்களா டூருக்கா? கமல், நான் டூருக்கு போக இல்ல, என் ஊருக்கு போறேன். என் பொண்டாட்டிங்க தொல்ல தாங்க முடியல. ஆமா, உங்களுக்கு எத்தனை பொண்டாட்டி? ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டே ரெண்டு பொண்டாட்டிங்க தான். ரெண்டு பொண்டாட்டியா? ஒருத்தி பேரு ஹன்சிகா, இன்னொருத்தி பேரு தன்சிகா. ரெண்டு ஹீரோயின்ஸ் பேரா இருக்குது, அவங்கள ஹீரோயின்ஸ் மாதிரி இருப்பாங்களா? இல்ல இல்ல இல்ல, பேரு மட்டும் தான் ஹீரோயின்ஸ் மாதிரி, ஆனா எனக்கு இன்னைக்குதான் என் பையன் காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வந்திருக்கான். அவனுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் எதுவும் தெரியாதப்பா. ரெண்டு மூணு நாள்ல எப்படியாச்சும் பணத்தை ஏற்பாடு பண்ணி நானே வந்து கொடுத்துறேன்ப்பா. இந்த கதையெல்லாம் பல தடவை கேட்டாச்சு. இந்த கடன் வாங்கிட்டு இப்படி திருப்பி கொடுக்காம இருக்க அசிங்கமா இல்ல? நீ எல்லாம் சோத்த திங்கறியா இல்ல வேற ஏதாவது திங்கறியா? கணேஷா, ஒரு வருஷமா சுத்தமா வியாபாரமே இல்லைன்னு உனக்கே தெரியும்ல. இன்னைக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா, ஒரு பத்து நாள் பொறுத்துக்கோ. பாத்தியா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ரெண்டு மூணு நாளுன்னு சொன்னேன். பாத்துக்குமே பத்து நாள் ஆயிடுச்சா? இப்படியே நீ நாளை ஏத்துக்கிட்டே போவ, நான் பாத்துட்டு இருக்கணுமா? பத்து நாள் இல்ல, நூறு நாள் ஆனா கூட இந்த பானை வியாபாரம் பண்ணி உன்னால என்னோட காசு கொடுக்க முடியாது. நீ என்ன பண்ணிவியோ ஏன் பண்ணிவியோ எனக்கு தெரியாது. எனக்கு என்னோட காசு வந்தாங்க, அவ்வளவுதான். நீ சரிபட்டு வர மாட்ட, இதெல்லாம் உடைச்சு போட்டாதான் வேற வேலைக்கு நீ போவ, என் காசையும் தருவ. இந்த மண்ணில் விளையிற பொருளை வச்சுதான் உணவு தயாரிக்கிறோம். இந்த மண்ணுக்கும் நம்ம சாப்பிட்ற உணவுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. அதனால தான் நம்ம முன்னோர்கள் மண்ணாலான பாத்திரத்தையே சமைக்க பயன்படுத்தினோம். அது மட்டும் இல்லை, செஞ்ச சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் மண்ணாலான பாத்திரத்தையே பயன்படுத்தினோம். தமிழகத்தில் திடீரென மண்பாண்டங்கள் விற்பனை சூடு பிடித்திருக்கிறது. பலரும் அதை பயன்படுத்துவதை பார்க்க கண்கொள்ளா காட்சியாக உள்ளது. மண்பாண்டங்களின் ஏற்றுமதியும் வர்த்தகமும் பல மடங்கு அதிகரித்து உள்ளது. மண்பாண்டங்களை செய்ய புதிய இயந்திரத்தை கண்டுபிடித்த பெருமைக்காக முரளி என்கிற இளைஞருக்கு உலகம் முழுவதும் பாராட்டுகள் குவிந்த வண்ணமே உள்ளது. நன்றி, வணக்கம்.